Dear 10th students, நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்கறோம் அப்படினு சொன்னா எரர் ஸ்பாட்டிங் பத்தி நம்ம பார்க்கறோம். இப்போ இது வந்து 5 மார்க்ஸ் क्वेश्चन நம்பர் 44 ல வந்து உங்களுக்கு வரும். क्वेश्चन பேட்டர்ன் படி क्वेश्चन நம்பர் 44 ல வரும். 5 out of 5 இந்த மாதிரியான क्वेश्चन தான் வந்து உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணி கொடுக்கிறது. இப்போ இதல வந்து நீ வந்து என்ன செய்யணும்னா ফুল மார்க் வாங்குறதுக்கு நீ ட்ரை பண்ணனும். एरर आइडेंटिफाई एरर्स इन दि फॉलोइंग सेंटेंसेस एंड रीराइट देम करेक्टली एरर्स एरर वरुम अभी आइडेंटिफाई पन्नुवे एरर स्पॉटिंग गिवन एक्सरसाइज एरर्स वरुम मोस्टली எந்தெந்த இடத்துல எரர்ஸ் வரும் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படினா क्वेश्चन டாக்ல வரும் இப்போ क्वेश्चन டாக்ல உங்களுக்கு எரர் கொடுத்திருப்பான் क्वेश्चन டாக் கொடுத்திருந்தா நீ அதை என்ன செய்யணும்னா பார்க்கணும் அதுல எரர் இருக்கா அப்படிங்கறது அடுத்து ஆர்டிகிள்ஸ் செக் பண்ணனும் இந்த இடத்துல வந்து ப்ராப்பரான ஆர்டிகிள் கொடுத்திருக்கானா அப்படிங்கறத பார்க்கணும் அடுத்து ப்ரிபோஷன்ல நீ பார்க்கணும் ப்ரிபோஷன்ல எரர் வரும் अत कंजन एरर कुाना अभी पाकड़ो ना ऐसे उन वीडियो ना चलकर कंजन अब सबार्डिनेट कंजन कोऑर्डिनेट कंजन अब अब सर एरर स्पॉटिंग एपी कंजन वो एरर वो अब रेमेपा सबार्डिनेट कंजन कोऑर्डिनेट कंजन அப்ப ரெண்டு கன்ஜங்ஷன் வந்தாலே அது வந்து என்னது எரர் அதுல ஏதாவது ஒரு கன்ஜங்ஷனை நீ என்ன செய்யணும்னா எடுத்துறணும் அப்படிங்கறதையே நான் சொல்லி இருக்கறேன் அடுத்து பார் கண்டிஷனல்ல எரர் கொடுப்பான் கண்டிஷனல் அப்படினு சொன்னாலே உன் மைண்ட்ல வர வேண்டியது என்ன அப்படினு சொன்னா இஃப் அன்லெஸ் இந்த இஃப் அன்லெஸ் தான் வந்து என்னது அப்படினு சொன்னா கண்டிஷனல் அப்படினு சொல்லுவோம் இல்லையா சரிங்க சார் அப்ப இஃப் அன்லெஸ் வருது அப்படினு சொன்னா இஃப் அன்லெஸ்ல இந்த கண்டிஷனல்ல எப்படி எரர் வரும் அப்படிங்கறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும் ஏற்கனவே நான் உங்களுக்கு கண்டிஷனல் சொல்லும் போது நடத்தும் போது நான் ஏற்கனவே சொல்லி இருக்கறேன் அதுக்கு ஒரு இன்டெக்ஸும் நான் கொடுத்து இருக்கறேன் இப்போ வந்து பாரு கண்டிஷனல் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டு சென்டென்ஸ் வந்திருக்கும் இது ஒரு சென்டென்ஸ் இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இது செகண்ட் சென்டென்ஸ்னு வெச்சுக்கோயேன் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இஃப் கொடுத்துட்டான் அப்ப இது வந்து என்னது அப்படினு சொன்னா கண்டிஷனல் இப்போ இந்த இஃப் வரக்கூடிய இடத்துல இங்க வந்து பிரசன்ட் டென்ஸ் வந்திருந்துச்சு அப்படினு சொன்னா இங்க பிரசன்ட் வந்திருந்துச்சுன்னு சொன்னா இங்க வந்து ஷால் அல்லது வில் அல்லது கேன் அல்லது மே பிளஸ் வி1 இதுதான் வரணும் வேற எதுவும் வர கூடாது உனக்கு எரர் ஸ்பாட்டிங்ல என்ன கொடுத்திருப்பாம்னா இங்க இஃப் கொடுத்திருக்கறான் அதுல பிரசன்ட் டென்ஸ் வந்திருக்குதுன்னு சொன்னா இந்த இடத்துல ஷாலுக்கு பதில் சுட் கொடுத்திருந்திருக்கலாம் அல்லது வில்லுக்கு பதில் உட் கொடுத்திருப்பான் கேனுக்கு பதில் குட் கொடுத்திருப்பான் மேக்கு பதில் மைட் கொடுத்திருக்கலாம் அப்ப நீ அத என்ன செஞ்சிருந்தனா இந்த மாதிரி மாத்திருந்தா ஷூட் கொடுத்திருந்தா ஷால் னு மாத்திரு வில் உட் கொடுத்திருந்தா வில் னு மாத்திரு கேன் குட் கொடுத்திருந்தா கேன் னு மாத்திரு மைட் கொடுத்திருந்தா மே னு மாத்திரு இது எப்போ இந்த இஃப் வரக்கூடிய இந்த கண்டிஷனல் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்ல வந்து வெர்ப் verb இது வந்து என்னது இரண்டாவது சென்டென்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இது இரண்டாவது சென்டென்ஸ் அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல அதாவது இஃப் வரக்கூடியதுல பாஸ்ட் டென்ஸ் வந்திருந்துச்சுனா இங்க would அல்லது could plus v1 வரணும் இதுதான் கரெக்ட் அவன் உனக்கு இங்க என்ன கொடுத்திருப்பான் will கொடுத்திருப்பான் அப்ப அத நீ என்ன செஞ்சிரு would னு மாத்திரு அங்க can கொடுத்திருப்பான் अंदमारी
verb வந்து had plus v3 கொடுத்திருக்கான் அப்ப இந்த இடத்துல என்ன வரணும் could have அல்லது might have அல்லது would have plus v3 plus v3 போடணும் இதுதான் ரூல்ஸ் அவ என்ன கொடுத்திருப்பாங்க இங்க கரெக்ட்டா கொடுத்துட்டாம்னு வெச்சுக்கோ would have அல்லது could have might have plus v3 கொடுத்துட்டான் இங்க ஏதாவது present tenseல கொடுத்திருப்பான் அல்ல வெறுமனே past tenseல கொடுத்திருப்பான் அத நீ எதுக்கு மாத்திருதனா past perfectக்கு மாத்திருத அப்போ கண்டிஷனல்ல உனக்கு எப்படி எரர் கொடுப்பான் அப்படிங்கறத இத நீ பாக்கும்போது உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ நீ இதில இருந்து என்ன தெரிஞ்சிக்கிட்ற அப்படினு சொன்னா நீ எரர் ஸ்பாட்டிங்ல வந்து ফুল மார்க் நீ ஸ்கோர் பண்ணனும் அப்படினா இதெல்லாம் நீ தெளிவா இருந்தா தான் क्वेश्चन டாக்கா இருந்தாலும் ஆர்டிகிள்ஸ் ப்ரிபோஷன் கன்ஜங்ஷன்ஸ் கண்டிஷனல் சிங்குலர் ப்ளூரல் டென்ஸ் டைரக்ட் இன்டைரக்ட் இது எல்லாமே உனக்கு தரவா இருந்தால் மட்டுமே இதல 5 மார்க்ஸ் நீ என்ன செய்யணும்னா வாங்க முடியும் இதல 5 அவுட் ஆஃப் 5 வாங்கிட்ட அப்படினாலே உனக்கு மார்க் அதிக மார்க் உனக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் ஏனா இதிலே எல்லா கிராமரும் வந்திருது அப்ப மத்த கிராமரும் உனக்கு நல்லா புரிய போய் தான் இத நீ 5 அவுட் ஆஃப் 5 நீ என்ன செஞ்சிருதன்னா வாங்கிருத அப்ப மார்க் உனக்கு வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய செக்ஷன் எது அப்படினு சொன்னா இதுதான் அடுத்து சிங்குலர் ப்ளூரல் இந்த சிங்குலர் ப்ளூரல் வந்து ஏன் சார் சிங்குலர் ப்ளூரல் அப்படினா என்னன்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா வெர்புல வந்து பிரசன்ட் டென்ஸ்ல எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும்னு நான் சொல்லி இருக்கறேன் அவன் உனக்கு சப்ஜெக்ட் சிங்குலர் கொடுத்திருப்பான் வெர்ப் வந்து எஸ் அல்லது இஎஸ் வந்திருக்காது நீ அந்த இடத்துல எஸ் அல்லது இஎஸ் ஆட் பண்ணனும் சில நேரத்துல சப்ஜெக்ட் ப்ளூரல் கொடுத்திருப்பான் அங்க வெர்ப் வந்து எஸ் அல்லது இஎஸ் சேர்த்திருப்பான் அத நீ சரி பண்ணனும் அப்போ நீ என்ன பண்ற அப்படினு சொன்னா அந்த சிங்குலர் ப்ளூரல்ல வந்து நீ என்ன செய்யணும்னா அத கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கணும் எப்பவுமே சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கறது ஐடென்டிஃபை பண்ணனும் அது எந்த கிராமரா இருந்தாலும் சரி அதுல எரர் ஸ்பாட்டிங்ல வந்து இனி நீ அதிகமா என்ன செய்யணும்னா ஐடென்டிஃபை பண்ணனும் கான்சென்ட்ரேட் பண்ணனும் அடுத்து டென்ஸ் டென்ஸ்ல வந்து நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன் இப்ப இந்த கண்டிஷனல்ல சொன்னே இல்லையா இதே மாதிரி தான் உனக்கு டென்ஸ்லயும் வந்து என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா எரர் கொடுப்பான் அதை நீ ஐடென்டிஃபை பண்ண அதை நீ என்ன செய்யணும் சரி பண்ணணும் அடுத்து டைரக்ட் இன்டைரக்ட் டைரக்ட்ல இருந்து இன்டைரக்டுக்கு மாத்துறது இன்டைரக்ட்ல இருந்து டைரக்டுக்கு மாத்துறது எல்லாமே வீடியோ நம்ம பார்த்துருக்குறோம் அதை நீ ஃபிங்கர் டிப்ல வச்சிருந்த அப்படின்னு சொன்னா உனக்கு இதுல வரக்கூடிய எரரும் வந்து என்ன செஞ்சிடும்னா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா எப்பவுமே டைரக்ட் இன்டைரக்ட்ல எப்படி உனக்கு எரர் கொடுப்பான் அந்த ரிப்போர்ட்டட் ஸ்டேட்மெண்ட் இந்த கன்ஜங்ஷன் ஆட் பண்ற கன்ஜங்ஷன் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீ எழுதக்கூடியதுல அவன் உனக்கு டைரக்ட்ல பிரசன்ட் இருந்தா இன்டைரக்டுக்கு மாத்தும் போது பாஸ்டுக்கு மாத்துத அவன் என்ன பண்ணுவான் அந்த இன்டைரக்டுக்கு மாத்தும் போதே பாஸ்ட் இல்லாம அதே பிரசன்ட கொடுத்துருப்பான் அதை நீ பாஸ்டுக்கு என்ன செஞ்சிடணும் மாத்திடணும் அது மட்டும் கிடையாது இப்போ ஆஸ்க்டு இப்போ ஸ்டேட்மெண்ட் இருக்குது டோல்டுன்னு இருக்கு இப்போ இன்டைரக்டுக்கு மாத்தும் போது டோல்டுனு மாத்துத டோல்டுக்கு அப்புறம் டூ வரக்கூடாது அவன் வந்து என்ன செஞ்சிருப்பான் டோல்டு டூன்னு கொடுத்துருப்பான் நீ அந்த டூவை என்ன செய்யணும்னா கட் பண்ணணும் அப்ப அந்த டைரக்ட் இன்டைரக்ட்ல டோல்டுக்கு அப்புறம் டூ வரக்கூடாதுங்கக்கூடிய ரூல்ஸ் உனக்கு தெரிஞ்சிருந்தா தான் நீ அதை நீ என்ன செய்ய முடியும் சரி பண்ண முடியும் இப்படி ஒவ்வொரு இதுலயுமே நீ வந்து என்ன செய்யற அப்படின்னா அந்த எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கறதுல இதெல்லாம் தெளிவா இருந்துச்சுன்னா இதுல 5 அவுட் ஆஃப் 5 வாங்கிடலாம் இதுல இனி நீ இதுவரைக்கும் நீ படிச்சதுல ரீகலெக்ட் பண்ணக்கூடியது ரிமைண்ட் பண்ணக்கூடியது இந்த ரெண்டு விஷயங்கள் நல்லா பார்த்துக்கோ கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே சப்ஆர்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் கோஆர்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் இதை நீ சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் படிக்கும் போதே நான் உனக்கு ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ சப்ஆர்டினேட் கன்ஜங்ஷன் என்னது கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் என்னது அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாரு அதே நேரத்தில் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லி வந்தாலே இஃப் அன்லஸ் இது ரெண்டுமே உன் மைண்டுக்கு வரணும் அப்ப அந்த கண்டிஷனல் அப்படின்ன உடனே இந்த இண்டெக்ஸ் உனக்கு மைண்டுக்கு வரணும் கண்டிஷனல் இஃப் வரக்கூடிய சென்டென்ஸ்ல இந்த இந்த டென்ஸ் வந்துச்சு அப்படின்னா செகண்ட் சென்டென்ஸ்ல வெர்பு வந்து எப்படி எந்த சேஞ்ச் என்ன சேஞ்சஸ் வந்து அடையுது எப்படி அதை சேஞ்ச் பண்ற அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் கண்டிஷனல் அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரிதான் டைரக்ட் இன்டைரக்ட் கொஸ்டின் டாக்கும் அதுதான் கொஸ்டின் டாக் வந்து இப்போ பார்த்த அப்படின்னு சொன்னா See,
works hard and சொல்லி இருக்கு. ஆக்சுவலா இது கரெக்ட்டா வந்து என்ன பண்ணுவேன், verb இது இங்க இருக்கு. அப்ப verbல வந்து s இருக்கு. அப்ப என்ன பண்ணனும், does. verbல question tagல பாரு, verbல s இருக்கு, அதனால does. இதுல நெகட்டிவ் word என்னவா இருக்கா, நெகட்டிவ் word என்னன்னது, no, not, never, scarcely, rarely, seldom, இதெல்லாம்மே என்னது நெகட்டிவ் word, இது எதுவுமே இல்ல. அப்ப நீ என்ன பண்ற, ain't. அடுத்து நீ என்ன பண்ற, subject c இருக்கு, இந்த c ஏ அப்படியே போட்டுறதா, இதுதான் கரெக்ட். அப்ப c works hard னு போட்டுட்டு இதுக்கு question tag என்ன பண்றேன்னா, doesn't c தான் கரெக்ட். அவ உனக்கு என்ன கொடுத்திருப்பான் அப்படினு சொன்னா, don't see அப்படினு கொடுத்திருப்பான், அல்லது didn't see அப்படினு சொல்லி கொடுத்திருப்பான். அப்ப எரர் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கான் அவன். அப்ப நீ question tag தெரிஞ்சா தான் இந்த இடத்துல எரர் இருக்கு அப்படிங்கறத உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால நீ எரர் ஸ்பாட்டிங் போறதுக்கு முன்னாடி இத பத்திய விஷயங்கள் எல்லாமே ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, மேலும் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பை.